போட்டு வருமா ஃப்ரெஷ்ஷா வரும்னா பாத்துங்க. நைட்டு போய் வலையை போடுவாங்க, இப்ப போய் எடுத்துட்டு வருவாங்க வலைய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா, நம்ம வந்து ஈசிஆர் ரோட்ல ஒரு சைட்ல வந்து பீச் இருக்கும்ல, அந்த சைட்ல தான் வந்திருக்கோம். அது ஒரு இடம், தனியான ஒரு இடம். கோவளம் போகிற ரூட்லேருந்து கொஞ்சம் தனியாக இருக்குது, நல்லா இருக்குது அந்த ஏரியா. நாங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோன்னா, இங்கே தான் போட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க, மீன் வாங்குறதுக்கு போட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போட்டு தான் நினைக்கிறேன் அநேகமாக. என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். பாறை, நண்டு, சிம்பாறா, இது அவங்க என்ன மீன் வேணும்? இதுல கொஞ்சம் பொடி மீன் அதிகமா இருந்ததுனால வேண்டாம். அதுல வர்றது எல்லாமே உங்களுக்கு வஞ்சர மீனா தான் வரும் நினைக்கிறேன். வஞ்சர மீன் வரும். புதிய கல்பாக்கமா? புதிய கல்பாக்கம். என்ன மீன் இது? லாப்ஸ்டர். லாப்ஸ்டரா? சிங்க அதான் இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் அப்படியே மேஞ்சிலே இருக்கு. உயிரோட இருக்கா? உங்க வீடா? எங்க வீடு நாங்க புதுசா கிரௌ பிரேசம் பண்ணிருக்கோம்.
ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டு மீன் வாங்க வச்சு மீன் கட் பண்ற இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் அவளுக்கு. இந்த அண்ணா வந்து வெட்டறோம் சம. இது ஒரு நான் வந்து இந்த அண்ணா அருவா எத்துன வரவர் நினைச்ச நானு. லாஸ்ட் பார்த்தா அருவா மணி எத்துன. இதா வச்சு வாடா. அருவாவும் அரிய மணி ஒன்னு தான் நம்ம கேட்டோம். இதா வாடா தெரியுமா? அவங்க ஒரு மீன் வெட்டினா ரெண்டு மீன் வெட்டுவேன் கொஞ்சம் போச்சா. நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா? எல்லாம் ஒரே குடும்பம்தான். வேற வேலைக்கு போறீங்களா? நீங்க நான் மீன் வியாபாரம் பண்றேன். மீன் ஆகும் நாக்கு மீன் என்ன டேஸ்டா இருக்கும்? அது ஒரு டேஸ்ட் மனமா இருக்கும். குழம்பு வைக்கறாங்களா? நீங்க வீடியோல வருவீங்க நல்லா ஃபேஸ் எல்லாம் காமிச்சு நல்லா பேசுங்க. அப்பா ஏன் பேசுற? நீ காமிச்சு காமிச்சு பேச போற நான் இருக்கேன். ஏன் பேச காமிக்க போறேன்? அப்ப இது டிரஸ் இல்லையா? நல்ல தனுஷ் மாதிரி இருக்கிறீங்க. பனியன் போட்டு நான் போட்டேன். மீன் அங்க வாங்குறதுக்கும் நம்ம வீட்டாண்ட வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் இந்த செதையிலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குது மீன். உயிரோட வெட்டி இருக்கிறாங்க. ஒரு ஸ்மெல் இல்ல. பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கிற நானு ஸ்மெல் இல்ல. டெய்லி மீன் குழம்பு தானே? வாரத்துல மூணு முறை மீன் குழம்பா. நான் வந்து மிளகாத்தூள் புளியெல்லாம் கரைச்சிக்குவேன். வெங்காயத்தக்கெல்லாம் தனியாக அரிஞ்சிக்குவேன். அரிஞ்சிக்கினா கடுகு கருவேப்பிலை போட்டு இஞ்சி நசி போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காய தக்காளி கூட்டுவோம். நல்லா தாளிச்சிட்டு புளி தூக்கி ஊற்றுவோம். ஊற்றிட்டு மீனுக்கு குழம்பு சொன்ன பிறகு மீனை போடுவோம். நீங்கள் எப்படி இருப்பீங்க? கறி குழம்பு ஞாபகம் வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேசுறது போடுறேன். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா தான பாக்ஸ்ல போட்டு ஐஸ் போடணும். எப்படி எடுத்துட்டு போவீங்க? மீன் பிடிக்க போறாங்களா? அவங்களோட சங்கத்தோட பில்டிங் இது. மேல நிக்கிறேன்.